லவங்கம் ஸ்டிச், அதாவது டெய்ல்டு நாட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நான் முதல்ல ஸ்டிச் மட்டும் போட்டு காமிக்கிறேன். நீடில் வெளியே எடுத்துட்டு ஒரே ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தள்ளி நாட் கரெக்டாக கிளாத் மேலே விழற மாதிரி போடணும். இதுதான் டெய்ல்டு நாட் ஸ்டிச், லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லீஃப் போட போகிறோம். இந்த லீஃபை இப்போது டெய்ல்டு நாட் ஸ்டிச்சில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நாட் வந்து நம்மளுக்கு இங்கெல்லாம் நாட் வரணும். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் வர மாதிரி பண்ணுறேன். அந்த டிப்பிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் தள்ளி வெளியில் எடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு நாட் போட்டு இந்த சென்டரில் வச்சுட்டு இது வந்து லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிட்டே உள்ளே இழுக்கணும். ஸோ இப்போ ஒரு லவங்கம் நாட் ஸ்டிச் வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதே மாதிரி ஒரு நாட்டு இதிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஏதாவது ஒரு சைடு ஒரு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ செகண்ட் லவங்கம் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ்லேயே எடுக்கலாம். இப்போது ஆப்போசிட் சைடில் கையில் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கிளாத் மேலே நாட் விழும். இப்போது கொஞ்சமாக இறக்கிட்டு கீழே இறக்கி நாட் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு சேம் பிளேஸ்லேயே வெளியில் எடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் லவங்கம் ஸ்டிச். ரொம்ப நெருக்கமாகவும் போட வேணாம், ரொம்ப தள்ளியும் போட வேணாம். ஓரளவுக்கு நாட் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வரா மாதிரி வந்தால் போதும். இது இப்படியே ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சுன்ற மாதிரி நம்மளுக்கு இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடத்துல பண்ணணுமோ அவ்வளோ இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். கடைசியாக இங்கே ஸ்டிச் போட்டு நான் இப்போ இந்த லீப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், லவங்கம் ஸ்டிச், அதாவது டெய்ல்டு நாட் ஸ்டிச், அதில் ஒரு லீஃப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாஃப் லீஃப் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஹாஃப் லீஃப் பார்த்தீங்கன்னா மூன் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். எனக்கு இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இந்த மாதிரி வரணும் எனக்கு. இப்படி இந்த இடத்துல மட்டும் எனக்கு நாட் வரணும். ஸோ நான் அந்த லவங்கம் ஸ்டிச்சோட பேஸ் வந்து நான் இங்கேருந்து எடுக்கணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோடய பேஸ் இங்கேயும் நாட்டெல்லாம் இங்கேயும் வர மாதிரி இந்த ஸ்டிச் போட போகிறேன். ஸோ நான் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு நாட்டு. ஸோ இது ஒரு லவங்கம் ஸ்டிச் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு கொஞ்சமாக தள்ளி ஸ்டிச் எடுத்துட்டு இங்கிருந்து இங்கே ஒரு நாட்டு கொஞ்சமாக இறக்கி எடுத்துட்டு இப்போ இங்கே ஒன்று.
லாஸ்ட்டா இங்க ஒரு ஸ்டிட்ச் வைக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஒரு ஹாஃப் லீஃப், இது ஒரு ஃபுல் லீஃப். ஸோ சிங்கிள் லவங்கம் ஸ்டிச்னா இந்த மாதிரி இருக்கணும், ஃபுல் லீஃப்னா இந்த மாதிரி இருக்கணும், ஹாஃப் லீஃப்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.